நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பாலப்பாளையம் காமாட்சி அம்மன் கோவில் உப்பிலியா நாயகர் தெருவைச் சேர்ந்தவர்தான் பெருமாள். இவர் கட்டிட மேஸ்திரி. இவருடைய மனைவிதான் அஞ்சல. இவர்களுக்கு மதியழகன் மற்றும் கோடீஸ்வரன் என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர். மூத்த மகனான மதியழகன் ஆசிரியராக வேலை பார்த்தும் வருகிறார். இவர் தனது மனைவியுடன் திருச்சியில் வசித்து வருகிறார். இரண்டாவது மகனான கோடீஸ்வரன் வயது 30, இவரும் முதுகலை பட்டதாரிதான். திருமணம் ஆகவில்லை, வேலையின்றி இருந்து வந்துள்ளார். தற்போது கோடீஸ்வரன் அவரது பெற்றோருடன்தான் வசித்து வருகிறார். கோடீஸ்வரன் வீட்டில் அருகில் அவருடைய பெரியப்பாவான பெரியண்ணன் வயது 75 மற்றும் அவரது வீட்டில் அத்தைகளான லட்சுமி வயது 40 மற்றும் தங்கம்மாள் ஆகியோர் தனித்தனியாக வசித்து வந்தனர். கோடீஸ்வரன் ஆசிரியராக வேண்டுமென்ற ஆசையில் எம்எஸ்சி பிஎட் படித்துள்ளார். ஆனால் அரசு ஆசிரியர் பணிக்காக பலமுறை முயற்சித்தும் வேலை கிடைக்கவில்லை. இதனால் விரக்தியில் இருந்த கோடீஸ்வரனுக்கு நாமக்கலைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பி அவரிடம் சுமார் 12 லட்சம் வரை பணம் கொடுத்துள்ளார். சொன்னபடி வேலை வாங்கி தராமலும் பணத்தை திருப்பி அளிக்காமலும் தொடர்ந்து ஏமாற்றியும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் கோடீஸ்வரனிடம் பணம் கொடுத்த நபர்களும் பணத்தை திருப்பி கேட்டு நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையில் புகாரும் அளித்தனர். இந்த வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. கோடீஸ்வரன் வழக்கு விசாரணைக்கு ஆஜராமலும் இருந்து வந்தார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கோடீஸ்வரனின் வீட்டிற்கு சென்று நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகும்படியும் கூறினார்கள். அப்போது இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. கோடீஸ்வரன் காவலர்களை தாக்க முயன்றுள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை அவரை கைதும் செய்தது. சிறையில் அடைத்து பின்னர் பிணையிலும் வெளியே வந்த அவர் தொடர்ந்து யாரிடமும் பேசாமலும் மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக சொல்கிறார்கள். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த அத்தையை திடீரென சரமாரியாக வெற்றி கொன்றதுடன் பெரியப்பாவையும் அந்த வழியாக வந்த நரேஷ்குமார் என்பவரையும் அறிவாளால் தாக்கியுள்ளார். இதையடுத்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெரியப்பா மற்றும் நரேஷ்குமாரை மருத்துவமனையில் சேர்த்த அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். போலீசிடம் அவர் அளித்த வாக்குமூலத்தில் வேலை வாங்கி தருவதாக நபர் ஒருவரிடம் நான் ஏமாந்ததை அறிந்து கொண்ட என்னுடைய அத்தை அடிக்கடி நான் தனிமையில் இருக்கும்போது வந்து எனக்கு அறிவுரை கூறி வந்தார். இது எனக்கு பிடிக்காதால் அவரை வெட்டி கொன்றேன். பக்கத்தில் இருந்த பெரியப்பாவும் நரேஷ்குமாரும் என்னை பிடிக்க வருகிறார்கள் என்று நினைத்துதான் அவர்களையும் தாக்கினேன் என்றும் கூறியுள்ளார்.